எனக்கு சொன்னாங்க, அதனால இது பண்றேன். அதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல ஃபினோ பேங்க்னு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, நீ செக் பண்ணி பாரு யூடியூப்ல அப்படின்னு சொன்னாங்க. அது அதுக்கப்புறம் செக் பண்ணா உங்க நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்க நம்பர் பேங்க். எஸ் மேடம், அதாவது பாத்தீங்கன்னா வங்கிகள் வந்து ஒரு கார்பரேட் கையிலயோ மற்ற இடங்கள்லயோ இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த சௌரியம் கிடைக்கல. அதாவது இப்போ நீங்க இப்போ உங்ககிட்ட வங்கி லைசன்ஸ் கொடுக்கும்போது நீங்க ஒரு 200 பேருக்கு அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க, அதனால உங்களுக்கும் இன்கம் அவங்களுக்கும் சர்வீஸ் கிடைச்சிக்குது இல்லையா? ஆமா சார். இந்த நோக்கத்துல தான் மேடம் வங்கியோட லைசன்ஸ் தனிநபர் பெயரில் கவர்மெண்ட் கொடுக்கிறது, இதுவே முதல் முறை. அதுதான் ஃபினோ பேங்க். ஓகே ஓகே சார். இதன் மூலமா நீங்க பேசிக்கான முதல்ல டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறீங்க. ஒரு ஆதார் மூலமா எல்லா வங்கிகளோட பணமும் ஆதார் மூலமா நீங்க கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி எல்லா வங்கிகளோட பணமும் ஏடிஎம் கார்டு மூலமா வித்ட்ரா பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே சார். அடுத்து ஒரு படி மேல போய் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். எல்லா வகையான அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸ்டூடண்ட் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், இந்த ஏடிஎம் கார்டு இல்லாம ஜன்தன் அக்கவுண்ட், இந்த மாதிரி அக்கவுண்ட் எல்லாமே நீங்க ஓபன் பண்ணி தரலாம் கஸ்டமருக்கு. ஓகே ஓகே சார். அது எப்படி, நம்ம பேங்க் மூலமாங்களா இல்ல இப்போ அவங்க இப்போ எனக்கு இந்தியன் பேங்க்ல வேணும் இல்ல ஸ்டேட் பேங்க்ல வேணும்? இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் மாதிரி நம்மளும் ஒரு வங்கி தான், அதனால நம்ம வங்கியில இருந்து தான் அக்கவுண்ட் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே 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 சார். இதனால நமக்கு கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, சொல்லுங்க சார், நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க வேற வங்கிகளுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடியான 100 நாள் சம்பளம், கேஸ் மானியம், விவசாய மானியம், இந்த மாதிரி எல்லா மானியமும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுடைய வங்கிக்கு அனுப்பிச்சுட்டு வாங்க, ஃபினோ வங்கிக்கு. நம்ம இன்னொரு வங்கி இன்னொரு வங்கியவே சார்ந்து இருக்க தேவையில்லை. ஆக ஒரு தனி வங்கியாவே செயல்படக்கூடிய அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லா வந்து தனிநபர் பெயர்ல கொடுக்குறாங்க. இந்தியா டிஜிட்டல் ஆகிறதுக்காக வேண்டி மக்களுக்கு வந்து வங்கி சர்வீஸ் 2000 பேர் உள்ள ஒரு இடத்துக்கு போய் சேரணுங்கிறதுனால அது மாதிரி கொடுத்துருக்காங்க மேடம். தாராளமா நீங்க பணம் அனுப்பலாம், பணத்தை டெபாசிட் பண்ணலாம், நேரடி டெபாசிட் பண்ணலாம், மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லா வகையாலுமே நம்ம பண்ணக்கூடிய அளவுல தான் இந்த இவங்க வந்து வங்கியோட சாஃப்ட்வேர் தான் இவங்க கிட்டே இருக்கு. இவங்க வந்து பேமெண்ட் வங்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல இருந்து இப்போ ஷெட்யூல்டு வங்கியா மாறி அடுத்தது வந்து அவங்க ஃபினான்ஸ் வங்கியா மாறி அடுத்து கமர்ஷியல் வங்கியா வருவாங்க. ஓகே ஓகே சார், ஃபைன் சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஏன்னா நம்ம பெரிய வங்கிகளை மட்டுமே நம்பி இருந்தா 2000 பேருக்கு ஒரு வங்கி சர்வீஸ் கொடுக்க முடியாது பெரிய வங்கிகளால. காரணம் என்னன்னா 2000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு நீங்க உங்க கணக்கு பிரகாரம் ஒரு HDFC வங்கிய கூட 2000 பேர் இருக்கிற இடத்துல வச்சா கேஷியருக்கே சம்பளம் 50,000 ரூபா. ஓகே சார். 2000 பேருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தா அந்த வங்கியில லாபம் ஈட்ட முடியுமா? முடியாது. ஆக ஒரு வங்கியோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதோட சேலரி, வங்கியோட ரெண்ட், கரண்ட் பில், இப்படி எல்லாம் பார்க்கும்போது மாசம் ஒரு 5 லாக்ஸ் வரைக்கும் கண்டிப்பா எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு வங்கிக்குமே. ஆமா ஆமா சார். இப்ப இதை வந்து ஃபினோ வங்கி தவிர்க்குது. எப்படி தவிர்க்குது? இப்போ மேடம் ஆனால் உங்ககிட்ட இந்த லைசன்ஸ் கொடுத்துட்டு நீங்க நான் உங்களை நடத்த சொல்றாங்க, அப்ப நீங்க உங்களுக்கு வந்து அவங்க சம்பளம் தரல, எப்படி தராங்க? கமிஷன் பேஸ்ல கொடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ 1000 ரூபாய்க்கு 2 ரூபா கமிஷன் பேஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்க அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட்லயே பணம் வச்சிருக்காங்க, எடுக்காம அதுலயே வச்சிருக்காங்க ஒரு மாசத்துக்குன்னா அதுக்கு வங்கி மாதிரியே அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சார். அதுல உங்களுக்கு ஒரு பகுதி இன்ட்ரஸ்ட் வந்து அந்த இன்ட்ரஸ்ட் நம்மளுக்கும் ஷேரிங்ல வருமா சார்? ஆமா, உங்களுக்கும் ஷேரிங். நீங்க தான மதர் பிரான்ச் கஸ்டமருக்கு. ஓகே ஓகே சார். இன்னும் சொல்ல போனா நான் முன்ன சொன்ன மாதிரி பெரிய வங்கிகளுக்கு ஆகக்கூடிய செலவு கம்மிங்க. இப்ப அந்த ஏரியால ஒரு பிரான்ச் நடக்குது, எந்த செலவுமே பினவுக்கு கிடையாது. ஓகே ஓகே. எல்லாமே யார் பாத்துக்கிறாங்க? மேடம், உங்க பேர் சுகுணான்னு வச்சுங்க, சுகுணா மேடம் எல்லாமே பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம்னு செப்பரேட்டா அவங்க வேலை நடந்தாலும் நடக்கலனாலும் வருமானம் வந்தாலும் வரலனாலும் சம்பளம் தர தேவையில்ல. அவங்க வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ரெண்டாவது ரெண்ட்டுக்கு வாடகை, ரெண்ட்டுக்கு வந்து பில்டிங் பிடிச்சி தர தேவையில்ல சுகுணா மேடத்துக்கு, அவங்க இருக்கிற இடத்துலயே அந்த வங்கியை நடத்திக்குவாங்க. மூணாவது இவ்வளவு நேரம் தான் செய்யணும், அவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம ரூல் போட தேவையில்ல, அவங்கள வாட்ச் பண்ண தேவையில்ல, அவங்க கிட்ட இருந்து கணக்கு வழக்கு வாங்க தேவையில்ல, எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆள் போட தேவையில்ல, கரண்ட் பில் கட்ட தேவையில்ல, எதுவுமே இப்ப இந்த ஃபினோ வங்கிக்கு செலவு கிடையாது. நேரடியா உங்ககிட்ட கொடுத்ததுனால நீங்க நடத்துறீங்க,
ஸோ அப்போ ஒரு நார்மல் கமர்ஷியல் வங்கி நடத்தும் போது அந்த இடத்துல வந்து 5 லட்சம் ரூபா ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. இது எல்லாமே ஃபினோ வங்கிக்கு மீதி. அதை தான் உங்களுக்கு கமிஷன் பேசிக்கில் மாதம் 10,000 15,000 ரூபா உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி தராங்க. ஓகே ஓகே சார், இதுதான் இந்த ஃபார்மட்டோட. அந்த இன் கேஸ் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வாங்குற ஃபார்ம்ஸ்லாம் இப்போ நாங்களே வச்சுக்கிற மாதிரி இருக்கும்ங்களா? ஓபனிங் ஃபார்ம்ஸ் இப்போ அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்ம்ஸ்லயே இருக்குங்க? இல்ல மேடம், அக்கவுண்ட் ஓபனிங்ல எல்லாமே டிஜிட்டல் மேடம், வித்அவுட் பேப்பர். ஓகே ஓகே சார், ஓகே சார், எல்லாமே டிஜிட்டல் தான். அது எல்லாமே வந்து டிஜிட்டல் மூலமா சார்? ஆல் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் தான். நீங்க விருப்பப்பட்ட மக்களுக்கு பாஸ்புக் தரலாம். ஓகே சார், விருப்பப்பட்டா நீங்க வந்து பில் தரலாம். ஓகே ஓகே சார், அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம். ஏன்னா நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ரூரல், ரொம்ப வில்லேஜ்னா மக்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது. இல்ல இல்ல, அதுதான் சார். ஏன்னா இப்போ அப்படியே நம்ம டிஜிட்டல்னா இப்போ இருக்கிற நாங்க இருக்கிறது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான். அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பாஸ்புக் கொடுத்தாதான் நம்ம. அதுதான் சார், அதுதான் சார் கேட்கறேன் நான். பாஸ்புக் எல்லாம் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, நாங்க கொடுத்துருவோம். நீங்க பாஸ்புக் வந்து இப்போதைக்கு கையில தான் எழுதி தரணும். பிரிண்ட், பாஸ்புக் பிரிண்ட் போடுற மிஷின் வாங்கினோம்னா உங்களுக்கே தெரியும் எப்படி 15,000 ரூபாய்க்கு மேல வந்துடும். ஓகே ஓகே சார், இல்ல சார் எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல சார், நான் அதை பத்தி எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் இது சரின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு தான் நான் கால் பண்ணேன் சார். ஓகே, இதுதான் பேசிக். அதாவது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கிகளின் எண்ணிக்கை மக்களுக்கு பற்றாக்குறையாக உள்ளது, அதனால் இந்தியாவை டிஜிட்டல் ஆக்குவதில் சிக்கல் சிரமங்கள் ஏற்படுகிறது. ஆகையால் இந்தியா டிஜிட்டலாக மாற வேண்டும் என்றால் 2,000 பேருக்கு ஒரு வங்கி தேவைப்படுகிறது. அந்த வங்கி 2,000 பேருக்கு ஒரு வங்கி வைக்க சொன்னால் கமர்சியல் வங்கியால் வைக்க முடியாது. காரணம், அவங்க 5 லட்சம் ரூபா மாசம் பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். 2,000 பேருக்கு சர்வீஸ் பண்ணும்போது அந்த 5 லட்சம் ரூபாயே அவங்களுக்கு இன்கம் வராது. அதனால் தான் இந்த வங்கியை சுருக்கி கையை, இப்போ நம்ம உலகமே நம் கையிலுங்கிற மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டு வச்சுட்டு சொல்ற மாதிரி வங்கியை சுருக்கி உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் கொடுத்துட்டாங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, மளிகை ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற, இப்போ அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வந்து இப்போ ஜாபுக்கு போக முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே இருக்கணும். ஆனால் எஜுகேஷன் நல்ல குவாலிட்டியாக படிச்சிருப்பாங்க. சரி, இவ்வளோ படிப்பு படிச்சு நம்ம சும்மா இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவிலே வந்து வங்கி நடத்தலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன், கொட்டாம்பட்டிங்கிற ஒரு ஊரில் ஒரு மாற்றுத்திறனால எந்திரிச்சே நடக்க மாட்டார். ஓகே ஓகே சார், படுத்துக்கிட்டே அந்த ஊரில் மக்களுக்கு பணம் எடுத்து கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமே, வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது உதவியாக இருக்கு. 100% நஷ்டமே கிடையாது. ஓகே ஓகே சார, உங்களுக்கு லாபம் எவ்வளோங்கிறது உங்கள் கையில், அவ்வளோதான். நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே சார், இப்போ வந்து இப்போ கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து டெபாசிட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ டெபாசிட் வந்து நார்மலா இப்போ தேர்ட் பார்ட்டி டெபாசிட்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்ல வந்து பண்றப்போ அவங்க சர்வீஸ் டாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பிடிப்பாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வந்து ஒரு இப்போ என்எஃப்டி எல்லாம் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு வந்து 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அது மாதிரிலாம் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு பிடிப்பாங்க? அதர் பேங்க்ஸ்க்கு நம்ம பண்றப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்து டெபிட் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் மேடம். அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது மேடம், இப்போ அதர் பேங்க் பண்றது 2 மெத்தேட் இருக்குது நம்ம கிட்ட. ஓகே சார், ஃபர்ஸ்ட் மெத்தேடு ஆதார் டெபாசிட். ஓகே சார், ஆதார் டெபாசிட்னா என்னன்னா ஏபிஎஸ்ல ரேக வச்சு பணம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ் சார், அதே ஃபார்மெட்ல இப்ப நான் தான் அக்கவுண்ட் ஹோல்டரே நேர்ல வரணும். இப்ப பொன்னம்மா அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படின்னா அதுவே நேர்ல வந்து ஓகே சார், என் அக்கவுண்ட்க்கு ஒரு 200 ரூபா பணம் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீங்க என்ன பண்றீங்க? வாமா, உன் ரேகை வை, ஆதார் நம்பர் சொல்லு, போட்டுட்டு எந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க்னு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வேலத்துல இருந்து நம்ம பேங்கோட வேலத்துல இருந்து 200 ரூபா அவங்க பேங்க் போயிடும். ஓகே ஓகே சார, செல்ஃபா அவங்க வந்து போட்ட மாதிரி அவங்க தான் வரணும். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இதுக்கு எந்த சார்ஜஸும் அவங்களுக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. நமக்கு 100 ரூபாய்க்கு 50 பைசா காசு நமக்கு கொடுத்துருது கவர்மெண்ட். ஓகே ஓகே சார, டெபாசிட்டுக்கு 100 ரூபாய்க்கு 50 பைசா நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே சார், இப்போ இதுவே பொண்ணம்மா வந்து, ஏமா என் குழந்தைனார் பையனுக்கு ஒரு 5,000 ரூபா பணம் கொடுக்கணும், நான் கடன் கொடுக்கணும், அந்த பையன் அத்தனை தடவை ஐஎஃப்சி கோடும் பேரும் கொடுத்துருக்காரு, இதை வச்சு பணம் போட்டு விடுமா? அது வங்கி பேர் கூட என்னமோ லட்சுமி விலாஸ் பேங்க்னு சொன்னாருமான்னு சொல்லி கொடுக்குது உங்ககிட்ட டீட்டெயிலு. ஓகே சார, இப்போ நீங்கள் வெறும் ஐஎஃப்சி கோடையும் அக்கௌண்ட் நம்பரையும் வச்சு பணம் போடும்போது தேர்ட் பர்சனுக்கு போகுது. ஆமாம் சார், தேர்ட் பர்சன் ஏர் மணி ட்ரான்ஸ்ஃபர் ரெமிட்டன்ஸ் உங்க பேங்க் செக்டார்ல சொல்லணும்னா ரெமிட்டன்ஸ். இதுல ஃபினோலயே ரெமிட்டன்ஸ் தான் இருக்கும். எனக்கே பாத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்னா ரொம்ப நாளா என்னன்னு தெரியாது.
ஓகே நீங்க சார். எல்லாம் ஆர்டினரி ஐடி ஏஐபிஎஸ் ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா மணி சான்சர் தான் இருக்கும். ஓகே சார். இன்னொரு மட்டும் எங்கடா மணி சான்சரே காணும் காணும்னு நாங்கள் தேடும்போது தான் பார்த்தா ரெமிட்டன்ஸுங்கிற ஆப்ஷன் உள்ளதான் இருக்குது அப்படின்னா அது வந்து பேங்க்ல வந்து மணி டிரான்ஸ்பருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ரெமிட்டன்ஸ் இல்லைங்களா. ஓகே சார். ஆமாம் ஸோ இப்போ நீங்கள் அந்த ரெமிட்டன்ஸில் போயிட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்சி கோடையும் கொடுத்து அந்த அவங்களோட பேரை போட்டு பணம் அனுப்பும்போது உங்கள் வேலெட்லேருந்து 5000 ரூபா போகும். இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா லீகலாக நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் மணி டிரான்ஸ்ஃபர் எந்த பேங்க் வேணாலும் பண்ணிக்கிங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பர் தௌசண்ட்டுக்கு 3 ரூபாய் 20 பைசா நீங்கள் கட்டணும் ஓகே சார். அப்படிங்குறது அதுக்கு அதுவே அதுக்கு பேங்க் என்ன சொல்லுது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா முதல்ல கஸ்டமர்கிட்ட 1000 ரூபாய்க்கு 10 ரூபா வாங்கிக்கிங்க, ஓகே சார். வாங்கிக்கிட்டு அதுல இருந்து எங்களுக்கு 3 ரூபாய் 20 பைசா கட்டுங்க போதும், இதான் சொல்லுது. ஓகே சார். இது மற்ற ஐடியில மற்ற ஏபிஎஸ் ஐடியில மற்ற கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா 8 ரூபா ஒரு 1000 ரூபா பணம் மற்ற உங்களுக்கு அனுப்பணும்னா 8 ரூபா. ஓகே சார். இது பேங்கிங் செக்டருங்கிறதுனால 3 ரூபாய் 20 பைசா. ஓகே 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 சார். இதுதான் மேடம் நீங்க கேட்ட ட்ரான்ஸ்ஃபர். வேற என்ன டவுட்? இப்போ நம்மளுக்கு அவங்க இப்போ நம்ம இப்போ வந்து இப்போ 3 ரூபாய் 20 பைசா வாங்குறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட கமிஷன் மாதிரி வாங்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு ப்ரைவேட்டுன்றதுனால நம்ம இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு மாற்றி தானே எங்களுக்கு ஒரு கமிஷன் ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்கலாமா? இல்லை அவங்க சொல்கிற அமௌண்ட் அப்படியே தான் டேரெக்டாக நம்ம போட முடியுமான்னு. மேடம் எல்லாருமே வாங்குறாங்க, வாங்குறதா தான் எங்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் வாங்காத சர்வீஸ் பண்ணுறேன்னு யாரும் சொல்லலை. கொடுத்துட்டு தான் பண்றாங்க, 10 ரூபா வாங்குறாங்க. அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க், ஏரியாவை பொறுத்து, மக்களை பொறுத்து. பக்கத்துல இப்போ பக்கத்துல ஒருத்தர் ஷாப் வச்சு ஃப்ரீயா எடுத்துறாருன்னா நீங்க அந்த இடத்துல சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. அதனால ஏரியா சிச்சுவேஷனை பொறுத்து நீங்க ரன் பண்ணிக்கீங்க. ஓகே ஓகே சார். இன் கேஸ் இது நம்ம இது பண்ணணும்னா ஓபன் பண்ணணும்னா என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் சார்? இதுக்கு வந்து பேசிக்கா அந்த பயோமெட்ரிக் தான் மேடம் தேவை, ஃபிங்கர் வைக்கிற மிஷின். ஃபிங்கர் டிப் மிஷின் சார். ஓகே. வேற சிஸ்டம் லேப் அது மாதிரி ஒன்னு வெப் தேவைப்படும் சார். தேவைங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைலே யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு பரவாயில்ல, டெய்லி ஒரு 10 பேர் பணம் எடுக்க வராங்க, டெய்லி நமக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீங்க அதை வந்து மறுபடி அப்படியே விரிவுபடுத்த ஆரம்பிச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திக்கலாம். ஓகே ஓகே சார். அதனால ஸ்டார்டிங்ல எதுவுமே வாங்க வேண்டாம், வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டு லைசென்ஸ் வாங்கிட்டு ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே சார். இப்போ இன் கேஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினும் லைசென்ஸும் வாங்கினா எவ்வளோ தேவைப்படும்? அது ரெண்டு விதமா இருக்குது மேடம். லைசென்ஸ் வந்து 1000 ரூபீஸ். ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வந்து 2500 ரூபாயில இருக்கிறது. மந்த்ரா கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே சார். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிளில் வரும். அதுவே 6500 ரூபாயில ஒரு மிஷின் இருக்கு, அது வந்து ப்ளூடூத்லேயே வரும். அதிகமா கொஞ்சம் எம்ப எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங் தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்புறமா வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மந்த்ரா டிவைஸே போதும். 2500 ப்ளஸ் 1000 ரூபா 3500 ரூபா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அவ்வளோ இருந்துச்சுங்களாங்களே போது, நம்ம இனிஷியலாக மினிமம் பேங்க் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே சார். இப்போ அதுவே என்ன காண்டாக்ட் பண்ண உங்களை காண்டாக்ட் பண்ணுங்களா சார்? இல்லை அது நான் உங்களுக்கு நம்பர் தரேன், நான் நம்பர் தரேன் நோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் இன்சார்ஜ் தனியாக இருக்காங்க கொரியருக்கெல்லாம். நம்ம வாலெட்ல இருந்து போகும் அப்படின்றீங்க, அந்த அக்கவுண்ட்லாம் எனக்கு எப்படி ஓபன் பண்ண முடியும்? அதுதான் மேடம் லைசென்ஸ், அதெல்லாம் நாங்க ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். அதுதான் லைசென்ஸ், உங்க யூசர் ஐடி, அதாவது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க. ஓகே. முழுக்க முழுக்க இது எப்படி HDFC பேங்கோ எப்படி லட்சுமி விலாஸ் பேங்கோ அது மாதிரி அண்டர் கவர்மெண்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இயங்கக்கூடிய ஒரு வங்கி தான். ஓகே ஓகே சார். அதனால நீங்க 100% சேஃப்டி, 100% நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல. மக்கள்கிட்ட நீங்க டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டே வாங்கி பேங்க்ல கட்டி விடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட டெபாசிட் கூட இந்த அக்கௌண்ட்ல நம்ம பேங்க்ல போடலாம் சார். மேடம் அதே தான் சொல்றேன்,
அதான் அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் இப்போ வரும், மேடம் இப்போ நார்மலா இப்போ சேவிங் அது நார்மல் என்றிருந்து 6.25 தான் மேடம், எல்லா வங்கிகள் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே அதில் நம்ம எடுத்துக்கூடிய டேர்ம்ஸை பொறுத்து கொஞ்சம் முன்ன பண்ண கூடும். ஓகே ஓகே சார் அது டேர்ம்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும், ஓகே சார் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு கொஞ்சம் அந்த அந்த நார்மலாக எப்பவும் எல்லா வங்கிகளும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆஹா ஓகே சார் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க பாருங்கள், அது கொஞ்சம் ரெக்கரிங்க்கு பரவாயில்ல, கொஞ்சம் சேர்த்து கூட கிடைக்குது. 7.28 கிடைக்குது அது நெட்டில் இப்போ, ஏன்னா அது வந்து வங்கிகளோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சேஞ்ச் மாற்றத்துக்குரியது தான், அதனால இன்றைய சிஸ்டம் இன்னைக்கு என்ன அவங்கங்கிறது நெட்டில் பார்த்தா நமக்கு அது சார்பாகவே தெரிஞ்சிடும். நமக்கு குறைவான லாபம் கிடைச்சாலும் 1% நஷ்டம் கிடையாது, 100% பாதுகாப்பு மேடம். ஓகே ஓகே சார் இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தான் இருக்காங்களா சார், அவங்க கிட்டேருந்து கூட நம்ம மணி டெபாசிட் பண்ணிக்க முடியுங்களா? ஆனால் எங்க வில்லேஜ்லன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நிறைய பேர் அதுதான் அதான் வச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் கேட்குறேன் நான். புரியல புரியல எப்படி சொல்றீங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருப்பாங்களா சார், லேடிஸ் சம்மந்தப்பட்டவங்க அமௌண்ட் நாம் டெபாசிட் பண்ண முடியுங்களா எந்த பேங்க்னாலும் கேட்கறேன் மேடம். அதுதான் சொல்றேன், எந்த